செய்வோ. கிருபை அன்பின் ஆண்டவரே, இந்த நாளின் காலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த வாரத்திலும் நாங்கள் உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த சாக்கியத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிற ஊழியக்காரனுடைய திருப்பணி எப்படி இருக்க வேண்டும் ஆண்டவரே, அந்த வார்த்தைகளை கேட்கிற இறை மக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களோடு கூட பேச போகிற உடைய தயவுக்காக நன்றி சொல்லுகிறோம். அப்படின்னு மறைத்துக்கொள்ளும் நீர் பேசும், நீர் மயிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமே. ஆண்டவர் சிறுமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாரும் அன்போடு வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. குறிப்பாக இந்த நாளிலும் நாம் கிறிஸ்துவ ஊழியத்தை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அதன் அடிப்படையிலே வேதத்திலிருந்து சில காரியங்களை தியானிக்க இருக்கிறோம். எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 3:2 மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல, இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். வாசிக்க கேட்ட எபிரேயர் 3:2 சொல்லுகிறது, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லுகிறது. அப்படி என்று சொன்னால், ஒரு குருத்துவ ஊழியத்தை செய்கிற ஒரு தேவனுடைய மனிதன், இல்லை தேவனுடைய ஆலயமாகிய தேவனுடைய வீட்டிலே பணி செய்கிற ஒரு குருவானவர், உண்மையும் உத்தமமாய் தன்னுடைய பணியை செய்ய வேண்டும் என்று சொல்லி இங்கு சுட்டி காட்டப்படுகிறது. முதல் வசனம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியனாக சிறப்பாக பணி செய்தார் என்று சொல்லி பிதாவினுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து உண்மை உத்தமமாய் பணி செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து 2 சொல்கிறது, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மைகளவனாக இருந்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு ஊழியக்காரருக்கு, ஒரு குருவானவருக்கு உள்ள அழகு முதலாவது என்னென்னு சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு உண்மையாக ஊழியம் செய்ய வேண்டும். திருச்சபையிலே உண்மையாக ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த வேதம் சொல்கிறது. அப்படி என்று சொன்னால், மோசே கர்த்தருக்கு பிரியமானவனாய், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவனாய், கர்த்தருடைய பார்வையிலே நீதிமானாய், உத்தமனாய், சாந்த குணமுள்ளவனாய் வாழ்ந்தது போல ஒரு கிறிஸ்துவ ஊழியர் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சுட்டி காட்டுகிறது. எண்ணாமத்தின் புஸ்தகம் 12:7-8 சொல்கிறது, மோசே என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இங்கே ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். இந்த எண்ணாகமம் 12:6 மோசே, மிரியாம், ஆரோன், இந்த 3 பேரும் சேர்ந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஆண்டவருடைய ஊழியத்தை சிறப்பாக செய்து வருகிறார்கள். மோசைக்கு துணையாக மிரியாமும் ஆரோனும் ஊழியத்தில் இருக்கிறார்கள். இப்பொழுது மிரியாமுக்கு ஒரு கேள்வி வருகிறது, என்னவென்று சொன்னால், கர்த்தர் மோசையோடு மட்டும்தான் பேசுவாரா, நம்மளோடு கூட பேச மாட்டார் என்று சொல்லி மோசையின் மீது பொறாமை வருகிறது. மோசையின் மீது பொறாமை வந்ததினாலே இங்கு மிரியாமும் ஆரோனும் பேசிக்கொள்கிற காரியத்தை கர்த்தர் கவனிக்கிறார். கர்த்தர் மோசே, மிரியாம், ஆரோன் மூவரும் என்னுடைய சமூகத்துக்கு வாருங்கள் என்று சொல்லி அழைக்கிறார். அங்கு மூவரும் போகிறார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசே நிற்க சொல்லிவிட்டு மிரியாமையும் ஆரோனை கூப்பிட்டு பேசுகிறார். அப்பொழுதுதான் இந்த வசனம் சொல்கிறது, 7:8 கர்த்தர் பேசுகிற வார்த்தை, என் தாசன், முதலாவது மோசைக்கு ஆண்ட கொடுக்குற ஒரு அடையாளம், அவன் என் தாசன், என் தாசனாகிய மோசை என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று சொல்கிறார். அப்போது எனக்கு பிரியமானவன் அவன், என் தாசன் என்று சொல்கிறார், உரிமை உள்ளவன், அவன் எனக்குரியவன் என்று சொல்லி சொல்கிறார். அவனுக்கு விரோதமாக நீங்கள் ஏன் பேசுகிறேன் என்று சொல்லி அவர் சுட்டி காட்டுகிறார். அந்த மிரியாமும் ஆரோனும் மோசைக்கு விரோதமாக பேசும்போது மிரியாம் பேசுகிற ஆரோன் கேட்டுக்கொண்டு இருக்கிறான். கர்த்தருடைய கோபம் மிரியாம் மீது வருகிறது. மிரியாம் அங்கே ஒரு தொழுநோயாளியாக சலிதிலே மாறுகிறார். அப்பொழுது மோசே தான் திரும்ப போய் கர்த்தரை மண்டாடுகிற, ஆண்டவரே என் சகோதரிக்கு இரக்கம் பாராட்டும் என்று சொல்லி கர்த்தர் குறித்த நாள் வரைக்கும் அவளை பாளையத்துக்கு புறம்பு இருக்க சொல்லி மீண்டும் சேர்த்து கொள்கிறார்கள். தொழுநோய் நீங்குகிறது. இப்போது அங்கே ஒரு சம்பவம் என்னவென்று சொன்னால், மோசையோடு மூலதான் கர்த்தர் பேசுவாரா, எங்கே கூட பேச மாட்டாரா, இதுதான் மிரியானுடைய கேள்வி. ஒருவேளை இன்றைக்கி திருச்சபையில் நான் பார்க்குறோம், ஊழியக்காரர்கள் எச்சரிக்கும் போது, ஊழியக்காரர் சொல்லும்போது சற்று கடினமாக தான் உடன் இருக்கிறவர்களுக்கு எண்ணம் வருகிறது, திருச்சபை மக்களுக்கோ இல்லை மற்றவர்களுக்கோ எண்ணங்கள் வருகிறது. ஆனால் ஆண்டருடைய பணி என்ன? சிறப்பாக உண்மை உத்தமமாக ஆண்டருடைய பணியை செய்ய வேண்டும். அது உண்மையாக இல்லாட்டினா நியாய தீர்ப்புக்கு அந்த ஆசாரியனும் கணக்கு கொடுக்க வேண்டும். 1 Peter 4:17 சொல்கிறது, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலம் இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்று சொன்னால், நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் தான் துவங்கும். அப்போ தேவனுடைய வீட்டிலே பணி செய்கிற குருவானவர் எவ்வளோ உண்மையாக, எவ்வளோ உத்தமமாக பணி செய்யணும். அதே போல் அவருக்கு துணை நிற்கிற ஊழியக்காரர்கள், இல்லை என்று சொன்னால் அவரோடு கூட இருக்கிற மற்றவர்கள்,
எல்லாருமே ஆண்டவருடைய நாம மகிமைக்காக உண்மை உத்தமமாக ஊழியம் செய்ய வேண்டும். அதுதான் நாங்கள் சுட்டி காட்டப்படுகிறது. மிரியாம், ஆரோன், மோசைக்கு வரதான் மறுமுறுத்தார்கள். ஆனால் ஆண்டவர் மோசைக்கு துணை நின்று மோசையோடு கூட இருக்கிறதை அங்கே வெளிப்படுத்துகிறார். மோசையை பாராட்டுகிறார். மோசை குறித்து மூன்றாம் வசனம் சொல்கிறது, என்ன 12:3 அவன் மிகவும் சாந்த குணம் உள்ளவன்னு சொல்லி. நமக்கு ஆச்சரியம், மோசை தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழுப்பி எகிப்தியனை கொண்டு போட்டவன். ஆனால் ஆண்டவர் அவனை வனாந்தரத்துக்கு கொண்டு போய் பக்குவப்படுத்தி அவனை சிறந்த தலைவனாக உருவாக்கி தான் எகிப்துக்கு மீண்டும் அழைத்து வந்து தலைமை பொறுப்பை கொடுத்து நடத்துகிறார். அப்போது அந்த மோசை மிகவும் உண்மை உள்ளவன் என்று சொல்லி இங்கே சுட்டி காட்டப்படுகிறது. சாந்த குணமுள்ள என்று சொல்லி கர்த்தர் பாராட்டுகிறார். ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், உண்மை உள்ளவனாக, சாந்த குணம் உள்ளவனாக, சிறப்பாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவனாக இருக்க வேண்டும். இன்னும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு ஊழியக்காரன் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி திருமறையிலே அநேக இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 33:3-4 நாம் சேர்த்து வாசிப்போம். இவன் தேசத்தின் மேல் பட்டயம் வருவதைக் கண்டு எக்காலம் ஊதி ஜனத்தை எச்சரிக்கும் போது எக்காலத்தின் சத்தத்தை கேட்கிறவன் அதை கேட்டும் எச்சரிக்கையாய் இராமல் பட்டயம் வந்து அவனை வாரி கொள்ளுகிறது உண்டானால் அவனுடைய இரத்த பழி அவன் தலையின் மேல் சுமரும். இங்கு ஒரு ஊழியக்காரன் காவல்காரனுக்கு ஒப்பிடப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிற சம்பவத்தை நாம் காண முடியும். அதாவது ஒரு தேசத்தின் மீது பட்டயம் வரும்போது அந்த தேசத்தை காவல் காக்கிறவன் எக்காலம் ஊதி ஜனங்களை எச்சரிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல பட்டயம் வருகிறதா என்று சொல்லி கவனித்து கொண்டு இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் ஒரு ஊழியக்காரன் கர்த்தருடைய திருச்சபையை விழிப்பாய் வைத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை எச்சரிக்கை சொல்கிறேன், எச்சரிக்கை சொல்ல வேண்டும் என்று சொல்லி சுட்டி காட்டப்படுகிறது. ஊழியக்காரன் இதில் தவறிவிடக்கூடாது. அவன் சிறந்த காவல்காரனாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனம் எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் தனக்கு சொல்ல சொல்கிறாரோ அதையெல்லாம் ஜனங்களுக்கு தெளிவாய் அறிவிக்கிற மனிதனாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை கடந்து வரும்போதெல்லாம் அதை கேட்டு கவனமாய் கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையை அப்படியே ஜனங்களுக்கு ஒன்றும் குறையாமல் சொல்கிறவனாக இருக்க வேண்டும். இந்த சம்பவத்தை சொல்லும்போது எனக்கு ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வருகிறது. என்னவென்று சொன்னால், சாமுவேல் 7 உரையாடல், கர்த்தர் சாமுவேலை கூப்பிடுவார். 1 Samuel 3 படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ கூப்பிடும் போதெல்லாம் 7 தெரியாது, சாமுவேலுக்கு தெரியாது, கர்த்தர் தான் கூப்பிடுறாருன்னு சொல்லி திரும்ப திரும்ப 7 வந்து சாமுவேல் சொல்லுவார், என்னை கூப்பிட்டீங்களா, என்னை கூப்பிட்டீங்களான்னு சொல்லி கேட்பார். 3 வந்துடுவார். அப்போ தான் 7 தெரியும், பிள்ளையாண்டான கர்த்தர் கூப்பிடுறான்னு சொல்லி இனிமேல் உன்னை கூப்பிடுற சத்தம் கேட்டால் கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் சொல்லு என்று சொல்லி சொல்லி அனுப்புவார். அப்போலாம் அதே போல் சாமுவேல் வந்து கர்த்தர் கூப்பிடும்போது சொல்லுவார். அப்போ கர்த்தர் சில காரியங்களை 7 குடும்பத்தை குறித்து சொல்லுவார். அப்போ சாமுவேலுக்கு அடுத்த நாள் 7 சொல்ல பயமாக இருக்கும். ஆனால் 7 வந்து கேட்பார், என் நேற்று உன்னை கர்த்தர் பேசினார்ல, என்ன சொன்னார்ன்னு சொல்லும்போது அவன் யோசிப்பான், இல்லை நீ கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன், கர்த்தர் சொன்னதை ஒன்று கூட எனக்கு மறைக்காமல் சொல்லுமா. இப்போ சாமுவேல் அப்படியே கர்த்தர் சொன்ன எல்லா காரியத்தையும் சொல்லுவார். அது என்ன, 7 பிள்ளைகள் கர்த்தருக்கு விரோதமாக இருந்தார்கள். அவர்கள் ஆசாரியர்கள் தான், கர்த்தருடைய பணியை செய்யக்கூடியவர்கள் தான், ஆனால் கர்த்தருடைய கட்டளையை மீறி நடந்தார்கள். அப்பொழுது இந்த சாமுவேலோடு கர்த்தர் பேசுகிறார், 7 போய் சொல்லுகிறார். இப்போது அவர் சொல்ல ஒன்று கூட மறைக்காமல் எனக்கு சொல், கர்த்தருடைய வார்த்தை அப்படியே சொல்கிறார் சாமுவேல். ஒன்று கூட தரையில் விழுந்து போகவில்லை, அத்தனையும் நிறைவேறிட்டு என்று வேதம் சொல்கிறது. அப்போது கர்த்தருடைய வார்த்தையை தெளிவாக சொல்ல வேண்டும். கர்த்தர் சொன்னதை அப்படியே ஜனங்களுக்கு சொல்லணும். அப்போ தான் ஜனங்கள் எச்சரிப்படைவார்கள், விழிப்படைவார்கள், மனம் திரும்புவார்கள். இதே எசேக்கியேல் 33:7 சொல்கிறது, நீ என் வார்த்தைகளை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக என்று சொல்கிறார். ஒருவேளை ஆண்டுடைய வார்த்தையை கடிந்து கொண்டு எச்சரிப்போடு சொல்லும்போது, அவர் கொடுத்த வார்த்தையை சொல்லும்போது ஜனங்களுடைய இருதயத்தில் ஆண்டவர் கிரியை செய்வார். அந்த எச்சரிப்பின் வார்த்தை, கடிந்து கொள்கிற வார்த்தை கேட்கிற பாவத்தில் வாழுகிறவர்கள் மனம் திரும்ப வாய்ப்பு இருக்கிறது. அதான் அந்த 33:11 சொல்கிறது, எசேக்கியேல் 33:11 துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதை நான் விரும்புகிறேன். நீ எச்சரித்தால் அவன் பாவத்தை அறிக்கையிட்டு அவன் வழியை விட்டு, பாவ வழியை விட்டு, துன்மார்க்கத்தை விட்டு திரும்பி அவன் பிழைத்திருப்பதை விரும்புகிறேன்.
துன்மார்க்கன் தன் பாவத்தில் நான் மரணிப்பதை நான் விரும்பவில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். துன்மார்க்கன் தன் பாவத்தில் மரணிப்பதை நான் விரும்பவில்லை, அவன் மனம் திரும்பி பிழைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இப்போ காவல்காரன் எச்சரிப்பை செய்கிறவனாக இருக்க வேண்டும், விழிப்போடு இருக்க வேண்டும், ஜனங்களுக்கு உத்தரவாதியாய் அவன் இரவும் பகலும் ஜெபிக்கிறவனாக இருக்கணும். ஒரு காவல்காரன் பணி என்ன? இரவும் பகலும் எப்பொழுது விழிப்போடு இருக்க வேண்டும். அப்போது ஒரு குருவானவராக இருக்கக்கூடியவர், ஒரு ஊழியக்காரனாக இருக்கக்கூடியவர் என்ன செய்யணுமா? நம்ம ஒரு மேய்ப்பனாக இருக்கலாம், தீர்க்கதரிசியாக இருக்கலாம், அப்போஸ்தலனாக இருக்கலாம், சுவிசேஷகராக இருக்கலாம், இல்லை சபை ஊழியராக இருக்கலாம், இல்லை குருவானவராக இருக்கலாம். நம்முடைய பணி என்ன? ஜனங்களுக்காய் இரவும் பகலும் திறப்பிட நின்று ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் அதை நம்மிடம் எதிர்பார்க்கிறார். நாம் இரவும் பகலும் ஜனங்களுக்காய் திறப்பிட நின்று ஜெபிக்க வேண்டும். அதுக்கு தான் நம்மளை ஆண்டவர் காவல்காரனை வச்சிருக்கிறார். அப்போது ஆண்டவருடைய ஜனங்களுக்காக ஜெபிக்கிற ஜெப வீரனாய் ஒரு ஊழியக்காரன் இருக்க வேண்டும். இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை முடி ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மெழுகாமல் பூசாமல் அப்படியே ஜனங்களுக்கு சொல்லணும். இன்றைக்கி நிறைய நேரங்களில் திருச்சபையில் கர்த்தர் சொன்ன வார்த்தை சொல்ல யோசிக்கிறாங்க, இந்த ஐயரால் சாபம் போட்டுட்டார் அப்படின்றவாங்க, இல்லை இந்த ஊழியக்கார ஐயரை வெளியேந்து கூட்டு வந்தார் இவர் சாபம் போட்டு போயிட்டார்ன்றவாங்க. இல்லை, ஆண்டவர் ஆசீர்வதிக்க சொன்னால் ஆசீர்வதிக்கணும், ஆண்டவர் எச்சரிக்க சொன்னால் எச்சரிக்கணும், ஆண்டவர் சாபத்தை சொல்லி மனம் திரும்ப அறைகோள் எடுக்க சொன்னால் அதை சுட்டி காட்டி தான் ஆகணும். அதுதான் ஒரு குருவானவருடைய பணி, அதான் ஒரு ஊழியக்காரனுடைய பணி. ஆண்டவர் சொல்லாமல் சொல்லக்கூடாது, எங்களை இப்படிக்க அதனால் இன்றைக்கி பிரசங்கத்தில் போட்டு தாளிச்சிடும் அது கிடையாது. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையை தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் மனிதன் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தை குறித்தும் நியாயத்தீர்ப்பு நாளிலே கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நாம் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் கவனித்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்லாமல் எந்த வார்த்தையும் நாம் சொல்லக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு எச்சரிப்பாய் சொல்ல வேண்டும். ஒருவேளை பாவி மனம் திரும்பி கர்த்தருக்கு வருவதற்கு அந்த வார்த்தை உதவியாக இருக்கும். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் சொல்லியும் அவன் மனம் திரும்பாமல் போனால் அந்த எச்சரிப்பின் பலி நமக்கு கிடையாது. அதான் அங்கே ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே எசேக்கியேல் 33:8-9 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ துன்மார்க்கனை எச்சரித்தும் அவன் கீழ்ப்படியாமல் போனால் அவனுடைய இரத்த பலியை நான் ஓண்டை கேட்க மாட்டேன், அவனை தான் கேட்பேன்னு கேட்குறாரு. இல்லை நான் எச்சரிக்கை சொல்லி நீ எச்சரிக்கை சொல்லலை, நீ என் வார்த்தையை எச்சரிக்கை சொல்லி நீ சொல்லாமல் விட்டுட்டு அப்படின்னா, ஒருவேளை அவன் துன்மார்க்கத்தில் அந்த பாவி கடந்து போனானா, நியாயத்திருப்பு நாளிலே நான் உன கணக்கு கேட்பேன். நான் சொல்ல சொன்னேன் அல்லவா அந்த மனிதனிடம், அந்த மனுஷியிடம் அந்த பாவத்தை குறித்து எச்சரிப்பை சொல்ல சொன்னேன் அல்லவா, நீ ஏன் சொல்லலை? சொல்லியிருந்தால் அந்த ஆத்மா மனம் திரும்பியிருக்குமே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த ஊழியக்காரனும் கணக்கு கேட்கிற தேவன். வேதம் தெளிவாக சொல்கிறது, ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டும், காவல்காரன் எப்படி இருக்க வேண்டும், விழிப்பாக இருக்க வேண்டும், எச்சரிப்பாக இருக்கணும், கர்த்தர் சொல்கிறத பயப்படாமல் தைரியமாக சொல்லணும். கர்த்தர் சொல்லாததை சொல்லக்கூடாது, ரொம்ப முக்கியம். சுயமாக பேசக்கூடாது. தன்னுடைய ஜனங்களுக்காய் சிறந்த காவல்காரனாய் ஒரு ஊழியக்காரன் இருக்க வேண்டும், ஒரு குருவானவர் இருக்க வேண்டும், ஒரு மேய்ப்பனாக இருக்க வேண்டும். மூன்றாவது உங்கள் முதல் நான் வைக்கக்கூடிய ஒரு காரியம், ஒரு ஊழியக்காரன் சிறந்த மேய்ப்பனாக இருக்க வேண்டும். இதற்கு ஆதாரமான வசனம் யோவான் எழுதிய சுவிசேஷம் 21:15-16 மூன்று வசனங்கள். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக என்றார். இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மெய்ப்பாயாக என்றார். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மெய்ப்பாயாக என்றார். அப்போ இந்த மூன்று வசனத்தை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து பேதுருவோடு உரையாடுகிற ஒரு சம்பவம். என்ன சொல்கிறார் பேதுருவை பார்த்து? பேதுருவே, என்னை நேசிக்கிறாயான்னு கேட்குறாரு.
அடுத்த சொல்கிறார் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாங்கிறாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயாகன்னு சொல்கிறார். இப்போ மூணு வாட்டி கேட்குறாரு, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. இப்போ பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே நாம் நேசிப்பேன்னு சொல்லி உமக்கு தெரியும் அப்படிங்கிறான். ஏன் இந்த சம்பவத்தை ஆண்டவரே அவன்கிட்ட கேட்குறாருன்னா, நீ என்னை நேசித்தா நீ பழையபடி மீன் பிடிக்கிற பழைய வாழ்க்கைக்கு பேர்க்க மாட்டே பேதுரு, நீ என்னை நேசிக்கல அப்படிங்கிற மாதிரி அவனை குத்தி காட்டுற. பேதுரு சொல்கிறான், இல்லை ஆண்டவரே நம்ம நேசிக்காமல் இருப்பேனா, எனக்கு எல்லாம் நீர் தான், நம்ம தான் நேசிக்கிறேன் அப்படிங்கிறான். ஆனால் திரும்பி கேட்குறாரு, இவர் எல்லாரையும் பார்க்கலையும் நீ என்னை நேசிக்கிறாயா அப்படிங்கிறாரு. அப்பவும் அவன் சொல்கிறான், ஆண்டவரே நாம் அதிகமாக நேசிக்கிறேன். திரும்பி கேட்குறாரு மூணாவது இருப்போம், இவர்கள் எல்லாரையும் காட்டிலும் நீ நேசிக்கிறாயா அப்படின்னு சொல்கிறான். ஆண்டவரே நம்ம அதிகமாக நேசிக்கிறப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நாட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாகன்னு சொல்கிறார். உன்னோட மூணு தடவை அழுத்தி சொல்கிறாரு. இப்போ அந்த பேதுரு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அப்படியே கீழ்ப்படுகிறான். பின்பதாக அப்போஸ்தலர் அப்படி புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, பரிசுத்தாவி பெறுவதற்காக எருசலேமை காத்திருங்கன்னு சொல்கிறாரு. பலனடைகிறாங்க, மேல் வீட்டு அறைகளை பெந்தகோஸ்து நாளையிலே பரிசுதாவி அருளப்படுகிறார். அதுக்கு பின்பு பேருடைய ஊழியமே வித்தியாசம். அவன் பிரசங்கம் பண்ணுறான், மூவாயிரம் வச்சுக்கப்படுறாங்க, மறைத்தவங்களை உயிரோடு எழுப்புறான், நடக்க முடியாது நடக்க வைக்கிறான், ஒரு சிறந்த மேய்ப்பனாக அங்கே திகழ்கிறான். ஜனங்களுக்காக சிறந்த மேய்ப்பனாக அங்கு பேரு செயல்பட்டதை பார்க்க முடிகிறது. ஒரு மேய்ப்பன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும்? ஜனங்களுக்கு உத்தரவாதியாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து ஊழி திரும்பமாக போகிறாரு, படகுல ஏறி மறுகரையில் போய் இறங்குற திரளான கூட்டம் இருக்கிறாங்க. அவங்கள பார்க்கும்போது இயேசுக்கு பரிதாபமாக இருக்குது, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல் இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குதுன்னு சொல்லி அவங்க மேலே கரிசனை வைத்து அன்பு வைத்து அவங்களுக்கு பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். இயேசு சொல்கிறார் யோவான் 10 அதிகாரத்தில், நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்கிறார். நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்கிறார். யோவான் 10 அதிகாரம் வசனங்கள் 11-12, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்த மல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை நல்ல மேய்ப்பனாக தன் சீஷர்களுக்கு சொல்கிறார், தன்னுடைய அருள்களை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு சொல்கிறார். அது மாத்திரமல்ல, நல்ல மேய்ப்பனுடைய குணம் என்ன? ஆடுகளை பாதுகாப்பது, கொடிய விலங்கிடமிருந்து பாதுகாப்பது. ஒரு கூலியால் மேய்ப்பனாக இருந்தால் கொடிய விலங்கு வரும்போது ஆடுகளை விட்டுட்டு ஓடி போயிடுவான். ஆனால் இயேசு சொல்கிறார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான், நான் உங்களுக்காக ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். ஆம், நம்முடைய பாவத்தை மன்னிக்கும்படியாக, நம்முடைய பாவத்தை கழுவும்படியாக அவர் ரத்தம் சிந்தினார், தன் ஜீவனை நமக்காக கொடுத்தார். அவர் தான் சிறந்த மேய்ப்பன். அவர் ஆண்டவர் நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து சிறந்த மேய்ப்பனாக திகழ்ந்தார். அவர் சொல்கிறாரு, நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி எத்தனை தாவிது சொல்கிறான். சங்கீதம் 23:1, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். ஒரு மேய்ப்பனுடைய பணி என்ன? ஆடுகளை செழிப்பான இடத்துக்கு அழைச்சிட்டு போகுது, ஆடுகளை தண்ணீர் உள்ள இடத்துக்கு கூட்டு போகுது, பசும்புள்ளான இடத்துக்கு கூட்டு போகுது, கொடிய விலங்கு வராத இடத்துக்கு கூட்டு போகிறது. இல்லை அழைச்சிட்டு போகிற இடத்துல கொடிய விலங்கு வந்தால் அந்த கொடிய விலங்கின் கையில் இருந்து, ஒரு ஓனாய் இல்லை கரடி, ஒரு கொடிய விலங்குகள் வந்தால் இல்லை வன விலங்குகள் வந்தால் அதிலிருந்து அந்த ஆடுகளை பாதுகாப்பது. இப்போ இயேசு கிறிஸ்து சாத்தானின் கையிலிருந்து தன் ஜனங்களை பாதுகாக்கிறவராக இருந்தார். பாவத்தினால மனுஷன் சாத்தாண்ட கைக்கு போயிட்டான். அப்போ தன் ஜீவனை கொடுத்து அந்த மனிதனை பாவத்தில் அழிந்து போய்விடக்கூடாது என்று சொல்லி, கிறிச்சிக்கிற சிங்கரம் போல அழைந்து திரிகிற, அந்த ஓநாய் கூட்டத்தை போல அழைந்து திரிகிற அந்த சாத்தானுடைய கையிலிருந்து மீட்கும்படியாக அவர் நல்ல மேய்ப்பனாய் தன்னையே நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்தார். நாம் அவர் ஜனங்கள், அவர் கைக்குள்ளான ஆடுகள் என்று சொல்லி சங்கீதம் 100 சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நாம் அவருடைய ஜனங்களாய், அவர் கைக்குள்ளான ஆடுகளாக இருந்து மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். யோவான் 10:14-15 சொல்கிறது,
நான் பிதாவை அறிந்திருக்கிறது போல் பிதா என்னை அறிந்திருக்கிறது போல் நான் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், அவைகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது என்று சொல்கிறார். ஆண்டவரை அறிந்திருக்க வேண்டும், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக மிகுந்து பிரயாசப்படுவான். இவ்வளோ ஊமைகளை வேதாந்தத்தில் பார்க்குறோம். காணாமல் போன ஆட்டை தேடி போன மேய்ப்பன் அதை எடுத்து தோல் மீது சுமந்து கொண்டு அல்லவா திரும்பி வந்தான். ஆண்டவரும் அப்படித்தான். அவரை விட்டு நாளிலே நாம் காணாமல் போயிருப்போம் என்று சொன்னால் திரும்பி வருவோம். அவர் நம்மை தோல் மீது சுமந்து செல்ல காத்து கொண்டிருக்கிறார். நல்ல மேய்ப்பனாம் கர்த்தராக இயேசுவிடம் வருவோம். நம் ஒவ்வொருவருமே நம்முடைய குடும்பத்துக்கு சிறந்த மேய்ப்பனாக இருப்போம். ஒருவேளை குடும்ப தலைவி அந்த குடும்பத்துக்கு மேய்ப்பனாக இருக்க வேண்டும். திருச்சபையிலே மூப்பர்கள் கமிட்டி அங்கத்தினர்கள் திருச்சபையிலே மக்களுக்கு மேய்ப்பராக இருக்கிற குருவானவரோடு துணை நின்று அவர்களும் ஜபத்தில் துணை நிற்கிற போர் வீரர்களாக இருக்க வேண்டும். நாம் யாவரும் கர்த்தருடைய பணிக்காக நம்மை திலப்படுத்தி கொண்டு ஊழியம் செய்ய வேண்டும். எப்படி மோசேயுடைய கையை தூக்கி பிடித்து கொண்டு ஊழியத்துக்கு துணை நின்றார்களோ அதே போல் நாமும் ஊழிய பணியிலே கர்த்தருக்கு துணை நின்று ஊழியத்திலே சிறப்பாக செயல்பட வேண்டும். குருவானவருக்கு துணை நின்று ஊழியத்தை சிறப்பாக செயல்படுத்த வேண்டும். எல்லா ஊழியங்களிலும் யாரும் சேர்ந்து செயல்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, ஒரு ஊழியக்காரன் என்பவன் சிறந்த மேய்ப்பனாக இருக்கக்கூடியவன் ஆடுகளை நன்றாய் அறிந்து வைத்திருக்க வேண்டும். ஒரு வீட்டு குறித்து, ஒரு குடும்பத்து குறித்து, திருச்சபை குறித்து நன்கு அறிந்து வைத்திருக்க வேண்டும். தன் ஆடுகள் நிலைமை என்ன? சில ஆடுகள் பலமுள்ளதாக இருக்கும், சில ஆடுகள் பலவீனம் உள்ளதாக இருக்கும், சில ஆடுகள் காயப்பட்டிருக்கும். அப்போது உடைந்து போன உள்ளங்கள் உள்ளவர்கள் இருக்கலாம், காயப்பட்ட குடும்பங்கள் இருக்கலாம். அவளை தேடி சென்று விசாரித்து அவர்களுக்கு கர்த்தருடைய அன்பை செலுத்த வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவளை தைரியப்படுத்த வேண்டும், அவளை திலப்படுத்த வேண்டும். இது ஒரு சிறந்த மேய்ப்பினுடைய அடையாளம், சிறந்த மேய்ப்பினுடைய குணம். இது இன்று நிறைய திருச்சபைகளை காணப்படாமல் போய்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்குற காரியம் நம் ஒவ்வொருவரும் சிறந்த மேய்ப்பனாக இருக்க வேண்டும். அதுக்கு திருச்சபை துணை இருக்க வேண்டும், அதுக்கு விசுவாசிகள் துணை இருக்க வேண்டும். கர்த்தரும் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பராக. கேட்கப்பட்ட இந்த சத்தியத்தை எண்ணி பார்ப்போம். ஒரு ஊழியக்காரன் என்பவன் மோசே போல உண்மையுள்ளவனாக இருக்கணும். ஊழியக்காரன் என்பவன் சிறந்த காவல்காரனாக இருக்க வேண்டும். ஒரு ஊழியக்காரன் என்பவன் சிறந்த மேய்ப்பனாக இருக்க வேண்டும். அப்படி இருக்குதுதான் குருத்துவ பணி. இந்த குருத்துவ பணியிலே நாம் அனைவரும் ஊழியம் செய்கிற குருவானவருக்கு மேய்ப்பர்களுக்கு துணையாக இருப்போம். அது மாத்திரமல்ல, ஜெபத்திலே அவர்களை தாங்குவோம். அப்பொழுது நிச்சயமாய் கர்த்தர் அவர்களை சிறப்பாக வழி நடத்துவார். ஒரு குருவானவர் உண்மையுத்தமாய் செயல்பட விசுவாசுடைய ஜெபம் தேவை. விசுவாசத்தை சிறப்பாக வழிநடத்த குருவானவருடைய ஜெபம் தேவை. ஆகவே குருவானவரும் திருச்சபையும் இணைந்து செயல்படும் போது பரலோகத்தில் இருக்கிற இறைசை புலவுத்து கொண்டு வர முடியும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிற காரியம். ஆகவே அன்பான திருச்சபை மக்களை, இதை கேட்டுக்கொண்டு அருமையான தேவ பிள்ளைகளை, நாம் யாவரும் இணைந்து கர்த்தருடைய இறையரசை இந்த பூமிக்கு கொண்டு வருவதற்கு பிரயாசப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பராக. ஆமே. ஜெபம் செய்வோம். கிருபை அன்பின் ஆண்டவரே, கேட்ட சத்தியத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் கர்த்தாவே உம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிற பணிகளை சிறப்பாக உண்மையாக செயலாற்ற எங்களுக்கு வாய்ப்பு தந்திருக்கிறீர். அதை அறிந்து செயல்பட கிருபை தாரம். மோசே போல உடைய வீட்டில் உண்மையுள்ளவர்களாக திகழவும். ஆண்டவரே, எஸ்ஐக்கியில் தீர்க்கதரிசி சொல்லப்பட்ட வார்த்தையின்படி சிறந்த காவல்காரனாய் விழிப்புணர்வர்களாய் உடைய வார்த்தை கேட்டு எச்சரிக்கிறவர்களாய் திகழவும் கிருபை தாரம். அது மாத்திரமல்ல, ஆண்டவரே உண்மை போல நல்ல மேய்ப்பனாக திகழவும் உதவி செய்யும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட பணியை எங்களை எதிர்பார்க்கிறீர். நியாய திருப்பு தேவனுடைய வீட்டிலே தொங்கும் காலமாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமையா, உங்களுடைய வீட்டில் பணிவிடை செய்கிற நாங்கள் உண்மையுத்தமாக பணி செய்ய வேண்டும். ஆண்டவர் விசுவாசிகளும் உண்மையுத்தமாக இருக்க வேண்டும். நாங்கள் யாரும் இணைந்து உண்மையுத்தம் ஊழியம் செய்யும்போது உங்களுடைய இறையரசை இந்த பரலோகத்தில் இருந்து புலவத்து கொண்டு வர முடியும். ஆண்டவரே, நாங்கள் கர்த்தாவே அப்படிப்பட்டவர்களாய் உங்களுடைய இறையரசை விண்ணிலிருந்து மண்ணிற்கு கொண்டு வரக்கூடியவர்களாக உங்களுடைய இறையரசை இங்கு செயல்படுத்தி காட்டக்கிறவிதார். இது மகிமைப்படும் ஆளுகிசையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிய நல்ல பிதாவே. ஆமென்.